ரம்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பாவ் பாஜி மசாலா பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், ஆம்ச்சூர் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 5 பட்டை துண்டு எடுத்திருக்கேன், 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், அது பாதியாக கிள்ளி வச்சுருக்கேன், 10 கிராம்பு எடுத்திருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டோவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தனியாவை சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். நல்லா அதோட ஃப்ளேவர் வெளியில் வர்ற வரைக்கும், அதோட ஸ்மெல் வெளியில் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம். இதே கடாயிலேயே அடுத்து நாம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதையும் நல்லா ஆற வச்சு செய்யலாம். அது கூடவே மிளகு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சோம்பும் மிளகும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த கடாயிலே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த காஞ்ச மிளகாலாம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இப்போ இந்த கடாயிலே நாம எடுத்துக்கிட்ட கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா அதோட ஃப்ளேவர் வெளியில் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். எல்லாம் வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பவுடர் எப்படி போடலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன் நான். இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். ஆம்ச்சூர் பவுடரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாவ் பாஜி மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதும், நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இந்த இதில். நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற பவுடருக்குன்னா இந்த பவுடர் வந்து ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.